வணக்கம், ஆரூஸ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து டாக்டர் தேவி சரவணியா பேசுகிறேன். ஃபைப்ராய்ட் கட்டிகள் அதை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா எண்டோமெட்ரியோசிஸ், அடினோமயோசிஸ் இந்த ரெண்டு கண்டிஷனில் எப்படி இருக்கும்னா, கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய உள்சுவர்களோ இல்லை வெளிச்சுவர்களோ நம்மளுக்கு அதிவேகமாகவும் அதிகப்படியாக நம்மளுக்கு வளர்ந்துருக்கும். கர்ப்பப்பை வந்து ரொம்ப தடிமனாக இருக்குது, பல்கி யூட்ரஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் சொல்லுவோம் பார்த்திங்கன்னா, இது மாதிரி நம்மளுக்கு உருவாகி கர்ப்பப்பையில் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சத வளர்ச்சி வந்து நம்மளுக்கு அதிகமாகி பீரியட்ஸ் பார்த்திங்கன்னா 20 நாள், 25 நாள், 1 மாதம், 2 மாதம்னு சொல்லி அதிகமான நாள் போகும். ப்ளீடிங்கும் நம்மளுக்கு அதிகமாக கட்டி கட்டியாக நம்மளுக்கு போக ஆரம்பிக்கும். இதனால் பார்த்திங்கன்னா பேக் பெயின் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே ஏற்படும். இதை வந்து ரொம்ப சிவியர் ஃபார்மில் இருக்கிறத வந்து நம்ம அடினோமயோசிஸ் கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த அடினோமயோசிஸ் இருக்குது அப்படின்னா தீட்டு, ரத்தப்போக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும், கட்டி கட்டியாக இருக்கும், தாங்க முடியாமல் இருக்கும், திடீர்னு அனிமிக் கண்டிஷனுக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த வேதனை தாங்க முடியாமல், இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியாமல் ஈஸியாக வந்து யூட்ரஸ் வந்து நல்லா ரிமூவ் பண்ணிடலாம், யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுறது தான் இதுக்கு ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லி நிறைய பேஷண்ட்ஸ்க்கு யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிடுறாங்க. அது இல்லாமல் இந்த அடினோமைசிஸ் ப்ராப்ளம் வந்து எப்படி சரி பண்ணுறது, இதுக்கும் அதே மூலிகை தைல மருந்து தான். அதை வந்து நம்ம கரெக்டாக பீரியட்ஸ் டைம் இவ்வளோ அளவு, அதே மாதிரி டெய்லி இவ்வளோ அளவு அப்படின்றத நம்ம ரெகுலராக நம்ம எடுத்துகிட்டு வரணும். அப்படி எடுக்கிறப்போ என்ன ஆகும்னா, கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகள், அழுக்குகள் எல்லாத்தையும் நம்மளுக்கு வெளியே தள்ளி விட்டுரும். சாதாரணமாக நமக்கு அடினோமைசிஸ் பிரச்சனை இருக்கவங்களுக்கு, ஒரு சில பேர்த்துக்கு பீரியட்ஸ் வந்து நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அடினோமைசிஸ் கண்டிஷன் பல்கி யூட்ரஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பீரியட்ஸ் வந்து நாள் கணக்காக கட்டி கட்டியாக நம்மளுக்கு போக ஆரம்பிக்கும். அப்போது இந்த மூலிகை தைலம் வந்து நம்ம உள்ளுக்குள்ளே எடுக்கிறப்போ அந்த கட்டிகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக செதஞ்சு செதஞ்சு வெளியே வராமல் ஒரே ஃப்ளஷில் நம்மளுக்கு முழு அளவையும் எல்லாத்தையும் நம்மளுக்கு வெளியேற்றி விட்டுரும். அப்புறம் மற்ற மருந்துகள் இது மாதிரிலாம் நம்ம எடுக்கிறப்போ சில பேர்த்துக்கு வந்து ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வர, அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில மாத்திரைகள் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மாத்திரைகள் எடுக்கிறப்போ என்ன ஆகும்னா, ஒரு ஆக்ஷன் நம்மளுக்கு ஒரு சைடு நம்மளுக்கு ப்ளீடிங் நம்மளுக்கு குறைச்சி கொடுத்தாலும், இன்னொரு சைடு என்ன ஆகும்னா எண்டோமெட்ரியல் டிஷ்யூ வந்து திருப்பி திருப்பி நம்மளுக்கு வளர்ந்துக்கிட்டே நம்மளுக்கு போக ஆரம்பிக்கும். அப்போது ஒரு சைடு நம்மளுக்கு வளர்ந்துக்கிட்டும் இருக்கும், ஒரு சைடு நம்மளுக்கு பீரியட்ஸ் நம்மளுக்கு வெளியே தள்ளிகிட்டே இருக்கும். அதை தான் வந்து ஸ்டாப் பண்ண முடியாமல், சில பேர்த்துக்கெலாம் வந்து மாத்திரை போட்டும் ஸ்டாப் பண்ண முடியாமல் திருப்பி வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, அவங்களுக்குலாம் ஒரு சைடு நம்ம நிப்பாட்ட என்ன ஆகும்னா இன்னொரு சைடு அவங்களுக்கு வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட கண்டிஷன்லாம் வந்து இந்த மெடிசன்ஸ் எடுக்கிறப்போ அவங்களுக்கு ஃபெயிலியராக போய் அதை தாண்டி இவ்வளோ பிரச்சனை இருக்கா, இன்னும் பீரியட்ஸ் வந்துட்டு தான் இருக்கா, அப்போ நீங்கள் வந்து இதை வந்து ஒன்றும் பண்ண முடியலைன்னா சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பேஷண்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்டு அந்த பேஷண்ட் வந்து அவ்வளோ வேதனை வலியோட இங்கே மருத்துவம் பார்க்க வருவாங்க. அப்போது நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் பார்த்திங்க அப்படின்னா, அதிக அளவு ரத்தப்போக்கு இருந்தது அப்படின்னா ரொம்ப நாள் கணக்கு இல்லாமல் ஒரு 7 டேஸ் to 10 டேஸ்க்குள்ளே நம்மளுக்கு மேக்ஸிமமாக பீரியட்ஸ் மாதிரியே நம்மளுக்கு நார்மலாக வெளியே வந்து நம்மளுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். ரெகுலராக மந்த்லி இந்த மெடிசன்ஸ் வந்து நம்ம எடுக்கிறப்போ அந்த பல்கி யூட்ரஸ் பிரச்சனை நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு சரியாக ஆரம்பிக்கும். எண்டோமெட்ரியல் திக்னஸ் பார்த்திங்கன்னா 24 mm, 25 mm அந்த மாதிரிலாம் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். அது எல்லாமே நம்மளுக்கு 12 mm, 6 mm, அப்புறம் 4 mm இந்த மாதிரி நார்மலாக நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு குறைஞ்சி வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா இயற்கையாக நம்மளுடைய யூட்ரஸில் பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 2 mm 3 mm வரைக்கும் நம்மளுக்கு நார்மலான அளவு நம்மளுக்கு இருக்கலாம். அது வர வரைக்கும் நம்ம தொடர்ந்து நம்ம மருந்துகள் எடுக்கணும். இது மாதிரி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி நம்ம ஒரு 4 மந்த்ஸ் இல்லாட்டி 5 மந்த்ஸ் இல்லை ஒரு சில பேர்த்துக்கு ரொம்ப தொந்தரவு அதிகமாக இருந்தது அப்படின்னா 6 மாத காலம் வரைக்கும் மருந்து எடுத்ததுக்கப்புறம் திருப்ப நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக அந்த அடினோமயோசிஸ் ப்ராப்ளம் எல்லாமே நம்மளுக்கு சரியாகி போயிருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பீரியட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அதிகமாக அந்த உள்ளே இருக்கக்கூடிய சுகர் அதிகமான அளவில் வளர்ந்து வந்துட்டுருக்கப்போ என்ன பண்ணணும் சொல்லுவாங்க, 2 மாதத்துக்கு வரைக்கும் 3 மாதத்துக்கு வரைக்கும் டிஎன்சி பண்ணிடுங்க அப்படி சொல்லிட்டு டிஎன்சி பண்ண சொல்லி அவங்களுக்கு அந்த உள்சுவர் எல்லாத்தையும் வலிச்சு எடுத்து விட்டுருவாங்க. ஆனால் டிஎன்சி பண்ணதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு திருப்பி திருப்பி இந்த ப்ராப்ளம் ரிப்பீட்டடாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா முழுமையான தீர்வு வந்து மூலிகை மருந்துக்களில், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம கொடுக்கக்கூடிய அந்த தைலத்தில் வந்து முழுமையான தீர்வு இருக்குது.
அந்த தைலத்தை வந்து தொடர்ந்து நம்ம கன்சியூம் பண்ணுறப்போ இந்த அடினோமைசஸ் பிரச்சனை, எண்டோமெட்ரியோசஸ் கண்டிஷன், இது எல்லாமே நம்மளுக்கு பரிபூர்ணமாக சரியாயிடும். என் பேர் மேனகா, திருமலவாயிலிருந்து வரேன். எனக்கு வந்து கர்ப்பப்பையில் கட்டி இருந்தது, 4 சென்டிமீட்டர் அளவில் இருந்தது. நீர் கட்டியும் 2 சென்டிமீட்டர் அளவில் இருந்தது. பிளட்டு ரொம்ப கம்மியாக இருந்தது. டிஎம்சி பண்ணணும்னு சொன்னாங்க. மேடத்தை வந்து பார்த்து அதெல்லாம் எதுவும் வேண்டாம், ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டு இப்போ 2 சென்டிமீட்டர் அளவில் ஃபுல்லாக குறைஞ்சிடுச்சு, உடம்பு வலி டயர்டு எல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, இப்போ பரவாயில்ல, இன்னும் ஒரு மாதம் சாப்பிட்டா ஃபுல்லாக க்யூர் ஆகிடும். ஓவரிஸ் கட்டி 2 சென்டிமீட்டர் அளவில் இருந்தது, ஃபுல்லாகவே அதுவும் நான் க்யூர் ஆகிடுச்சு. நல்லா வந்து பாருங்கள், நல்லா கேட்குது. டிஎம்சி எல்லாம் எனக்கு எதுவும் பண்ண வேணாம், மேடம் வந்து நல்லா க்யூர் பண்ணிட்டாங்க. ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா, சொரியாசிஸ், முட்டி வலி, சைனசைட்டிஸ், சர்க்கரை நோய், முடக்குவாதம், உடல் பருமன், மூலம் பௌத்திரம், சிறுநீரக பித்தப்பைக்கல், முதுகு தண்டுவட வலி, இரத்த கொதிப்பு. பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்க்கட்டிகள், ஃபைப்ராய்டு கட்டிகள், கர்ப்பப்பை சிகிச்சை, மாதவிடாய் கோளாறு, தைராய்டு, கருக்குழாய் அடைப்பு, வெள்ளைப்படுதல், வயிற்றுவலி, குழந்தையின்மை, முடி உதிர்தல், ஹார்மோன் கோளாறு. அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல், எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல், வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ், அட்ரஸ் நம்பர் 6 வீரு டவர், ஜவஹர்லால் நேரு சாலை, ஈகாட்டு தாம்பல், சென்னை 600032. கால் 07305744144.